இன்றைய உணவு. தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். மத்தேயினர் செய்தி அதிகாரம் 7 அருள்வாக்கு 7. நலமுடன் நாங்கள் வாழ்ந்திட என்ன செய்ய வேண்டும் என பக்தர்கள் இறையடியவரிடம் கேள்வி எழுப்பினர். விண்ணிலிருந்து மண்ணகம் இறங்கி வந்த இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இவ்வுலகில் வாழுங்கள் என்றார். கல்வி, செல்வம், நல்ல வரன், வீடு, வாசல், தோட்டம், துறவு என அனைத்தையும் தேடும் நீங்கள் இறைவனை தேடி கண்டடைந்தாலே அனைத்து நலனும் வளனும் உங்களை தேடி வரும் என்றார். கூடி வந்தவர்களுள் ஒருவன், நீர் இறைவனை தேடி கண்டடைந்த பின்தான் இந்த அத்திமரத்தடியில் இருப்பிடமாக பிடித்துக் கொண்டீரா என கேள்வி எழுப்பினான். ஆம் என்றவராய், இறைவன் மட்டுமே போதும் என நினைத்து இதில் நிறைவு கண்டதால் நான் இதனை பெரிதென நினைக்கிறேன் என்றார். இவ்வுலக இன்பம் பெரிதென நினைப்பவர் கடவுளை தேடுவதில்லை, கண்டடைவதும் இல்லை. இவ்வுலக வாழ்வின் பயணம் நிலைவாழ்வை பெறுவதற்கே என நினைப்பவர் கடவுள் அருளால் அனைத்து நலன்களையும் பெற்றுக் கொண்டவர்களாய் பயணிக்கிறார்கள். ஒருவர் மற்றவரிடம் காட்டும் அன்பே இறைவனை காண்பதற்கு ஆன முதல் நிலை என்றும் இறை அடியவர் கூறிட கடைபிடித்து நடப்போம் என வாக்களித்தவர்களாய் திரும்பிச் சென்றனர் பக்தர்கள். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு. நீதிமொழிகள் நூல் அதிகாரம் 8 அருள்வாக்குகள் 17 மற்றும் 18. உள்ளம் நிறைந்த இறைவனுக்கு உள்ளன்போடு பணிபுரிபவர்களாய் கண்டு நம்மை அழைத்தவரின் கரம்பிடித்து வழி நடந்திடும் நாளாய் இன்றைய நாள் இறையருளால் நிறையருள் பெற்ற நாளாய் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள்.